Ravi Colors. இது Ravi Departmental Stores இன் உரங்கம். Multi-branded innerwears. இக்கச்சக்க மாடில்கள், டிசைன்கள், varieties and collections. 90s, night suits, sportswear, track pants என அனைத்தும் ஒரே இடத்தில். பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். Ravi Colors. ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி. அக்னிபாத் திட்டம் குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறுகையில், நாட்டின் பாதுகாப்பிற்காக கொண்டுவரப்பட்ட திட்டம் என்றும் இவற்றை அறிந்து கொள்ளாமல் அக்னிபாத் திட்டத்தை எதிர்த்து ஆங்காங்கே போராட்டம் நடைபெற்று வருவதாகவும் புதுச்சேரியிலும் பல அமைப்புகள் கட்சிகள் சார்பாக போராட்டங்கள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் மூன்று ராணுவ தலைமை அதிகாரிகள் அளித்த பேட்டியில் தற்போது நாட்டின் பாதுகாப்பு கருதி ராணுவ படையைப் போன்று அக்னிப்படை வீரர்களும் தேவை என்றும் அக்னிபாத் திட்டத்தை அரசியல் ஆக்குவதை விட்டுவிட்டு நாட்டின் பாதுகாப்பு கருதி அக்னிபாத் திட்டம் தேவை என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். இல்ல, நான் அக்னிபாத் திட்டத்தை நான் மறுபடியும் சொல்கிறேன். மூன்று நம்ம ராணுவ உயர் அதிகாரிகள் தலைமை அதிகாரிகள் நிச்சயமா அவங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்க. இந்த பேட்டியை நான் பொதுவா சொல்லலை, அந்த பேட்டியை பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். மூன்று சாதாரணமானவர்கள் கொடுக்கல, அந்த மூன்று இராணுவ தலைமை அதிகாரிகள் பேட்டி கொடுத்தாங்க. அதாவது விமானப்படை, தரைப்படை, கப்பற்படை, கடற்படை. இதில் மிக தெளிவாக சொன்னார்கள், இப்பொழுது இந்த நாட்டிற்கு இந்த இளைய படை தேவையாக இருக்கிறது. இது நாட்டின் பாதுகாப்பு தேவையின் கருதி ஓராண்டு காலமாக திட்டமிடப்பட்டது. இது அதனால் இதனால் எந்த விதத்திலும் யாரும் பாதிக்கப்பட மாட்டார்கள். இன்று இந்த நாட்டிற்கு எப்படி இராணுவ படை வீரர்கள் தேவையோ அதே போல அக்னிப்படை வீரர்களும் தேவை. இதை அரசியலாக்குவதை விட இந்த நாட்டின் பாதுகாப்பு கருதி அரசாங்கம் ஒரு முடிவை எடுக்கிறது என்ற ஒரு எண்ணத்தோடு இதை அணுக வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து. முத்து சில்க் ஹவுஸ், பாண்டிச்சேரி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.